கொரோனா மூன்றாவது பேரலை எழும்போது குழந்தைகள் பாதிப்பிலிருந்து தப்ப முடியாது என்பது உண்மைதான் என்ற போதும் பாதிப்பு மிக குறைந்த அளவிலேயே இருக்கும் என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. கொரோனாவால் அடுத்து குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் என்று வெளியான செய்திகள் குறித்து நித்தி ஆயோக்கின் சுகாதாரத்துறை உறுப்பினரான வி கே பால் விளக்கம் அளித்துள்ளார். சுகாதார அமைச்சகத்தின் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசிய வி கே பால், குழந்தைகளுக்கு லேசான பாதிப்பு தான் ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பொதுவாக குழந்தைகள் உடலில் அறிகுறிகள் அதிகமாக தெரிவதில்லை என்றும் அவர் கூறினார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது என்றும் வி கே பால் தெரிவித்தார். அண்மையில் பிரதமர் மோடி குழந்தைகளுக்கும் இளம் வயதினருக்கும் கொரோனா பரவாமல் தடுக்கும்படி கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முதல் அலை, இரண்டாவது அலை, இதை ஒப்பிடும் போது மூன்றாவது அலையில குழந்தைகள் தான் அதிகமா பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது இல்லையா? இதுல உண்மைத்தன்மை இருக்கா? குழந்தைகளை தான் அதிகமா பாதிக்க போகுதா? கண்டிப்பாக உண்மைத்தன்மை இருக்குது. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, முதல் அலையிலையும் ரெண்டாவது அலையிலையும் ஒரு 3-4% குழந்தைகள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம அரசாங்கம் வந்து நிறைய பெரியோர்களுக்கு நோய் வந்துடுச்சு, நிறைய பேருக்கு தடுப்பூசி போட்டுட்டாங்க. இப்போ 18-45 அவங்களுக்கு தடுப்பூசி போட்டுட்ருக்காங்க. இதில் தடுப்பூசி கிடைக்காத குரூப் எதுன்னு பார்த்தா அந்த 18 கீழே இருக்கிற குழந்தைகள் தான். இது இந்தியாவை மட்டும் இல்லை, உலக அளவில் அப்படி தான் இருக்குது. அதனால தான் வல்லுநர்கள்னு சொல்கிறாங்க, அந்த 18-20 கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு மூணாவது அலையில் பாதிப்பு இருக்கும்னு சொல்கிறாங்க. அதில் உண்மைத்தன்மை இருக்க தான் செய்யுது, பாதிக்கப்படலாம். முதல் அலை, இரண்டாவது அலையில் பாதிப்பு சதவீதம் அப்படின்றது குழந்தைகளுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மூன்றாவது அலையில் இந்த பாதிப்பு சதவீதம் அப்படின்றது எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? அதாவது நமது அரசாங்கம் அப்புறம் ஒன்றிய அரசு எல்லாம் சேர்ந்து இப்போ வந்து ஒரு 12% பாதிக்கப்படலாம், 3% ஒரு 3 மடங்கு அதிகமாக பாதிக்கப்படலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பட் இருந்தாலும் அந்த பாதிப்புன்னு பார்க்கும்பொழுது நமக்கு நிறைய பேருக்கு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா அது அடல்ட்டெல்லாம் வந்து இவ்வளோ சீரியஸ் ஆகிறாங்க, குழந்தைங்கள் வந்து அவ்வளோ சீரியஸ் ஆகலையே, குழந்தைங்க நல்லா இருக்காங்களே அப்படின்றது ஒரு நல்ல நிகழ்ச்சி. அது அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கிட்டே இருக்கக்கூடிய சில முக்கியமான அம்சங்கள் என்ன அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லங் அந்த கொரோனா வைரஸ் போய் உட்காரக்கூடிய அந்த ACE2 ரிசெப்டார் அப்படின்றது வந்து குழந்தைங்கக்கிட்ட ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் ஆகலை. அதனால் குழந்தைங்களுக்கு அந்த கிருமி நிறைய போய் உட்கார முடியாது, நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 பார்த்திங்கன்னா, குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுதே நிறைய குழந்தைங்களோட பழகி பலவிதப்பட்ட வைரஸ் பாக்டீரியாவுக்கு எக்ஸ்போஸ் ஆகிடுறாங்க. அதனால் குழந்தைங்களோட இம்யூன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா எந்த விதமான வைரஸ் பாக்டீரியா வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கிற மாதிரி இருக்குது. பாயிண்ட் நம்பர் 3, நம்ம பெரியவங்கெல்லாம் வந்து நம்ம ஸ்மோக் பண்ணுறோம், வெளியில் சுற்றுறோம், நிறைய பொல்யூட் ஆகிறோம், குழந்தைங்களுக்கு இந்த ஹேபிட்ஸ் கிடையாது. அதனால் குழந்தைங்களோட லங்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் நான் தாங்கிக்கிற சக்தி இருக்கா மாதிரி குழந்தைங்களுக்கு இருக்குது. பாயிண்ட் நம்பர் 4 பார்த்திங்கன்னா, தடுப்பூசிகள், கொரோனா தடுப்பூசியை தவிர்த்து நம்ம சில குழந்தைங்களுக்கு, நம்ம குழந்தை முதல் 1 வயசில் BCG, பென்டாவேக் வேக்சின், மீசல்ஸ் வேக்சின், ருபெல்லா வேக்சின்ஸ், நிறைய வேக்சின்ஸ் போடுறோம். இல்லை சில வேக்சின்ஸ்லாம் அந்த BCG, MR வேக்சின்லாம் பார்த்திங்கன்னா அந்த நோயை மட்டும் அது தடுக்கலை, அது உடம்புல போய் ஒரு இன்னேட் இம்யூன் ரெஸ்பான்ஸ், ஒரு புது வகையான ஒரு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குது. ஸோ இது வந்து நம்ம ஸ்டடியாக ப்ரூவ் பண்ணலாம் கூட, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன பார்க்குறோம், நாம் கொடுக்கக்கூடிய, நம்ம தமிழக அரசு கொடுக்கக்கூடிய தடுப்பூசிகள் குழந்தையை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸை ரெடி பண்ணி இந்த கொரோனாவுக்கு எதிராக வேலை செய்யறது நம்ம எடுத்துக்கலாம். இது நம்மளுடைய 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இது ஸ்டடி கிடையாது ஆனால் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதனால் 5வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, த ரீஜெனரேட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த எபிதீலியம்னு சொல்லுவாங்க. லங்ஸு டேமேஜ் ஆனால் கூட அதனுடைய ரீஜெனரேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால குழந்தையோட ரெக்கவரி நல்லாயிருக்கு, அவங்க சீரியஸ் தன்மைக்கு போகிறதில்ல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது 3வது அலையில் குழந்தைகளுக்கு கொரோனா வந்து தாக்கினாலும் பெரும்பாலான குழந்தைகள் சேஃபாக இருப்பாங்கன்றது என்னுடைய கருத்து. எந்த வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து பாதிப்பின் தீவிரம் குறைவாக இருக்கும், எந்த வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு பாதிப்பின் தீவிரம் வந்து அதிகமாக இருக்கும்? ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல பிறந்ததுலேருந்து போடுற தடுப்பூசிகள் வந்து ஒரு 10 வயசு ஆகும்போது அந்த தடுப்பூசி உருவாக்கும் ஆன்டிபாடி 10 வயசுக்கு மேலே குறைய ஆரம்பிச்சிருது. அப்போது ஒரு 10-18 வயசு இருக்கிற குழந்தை வந்து எதிர்ப்பு சக்திகள் குறையக்கூடிய தருணத்தில் அந்த குழந்தை இருக்குது. ஸோ அந்த குழந்தைகள் வேணால் நம்ம வல்னரபிள் பாப்புலேஷன், இவங்களுக்கு வேணால் அந்த கொரோனா தாக்கம் வரலாம்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அது கூட நான் என்ன சொல்ல, திரும்பி ஆரோக்கியமான குழந்தைக்கும் தடுப்பூசி போட்ட குழந்தைக்கும் பிரச்சனை கம்மியாக தான் வரும். எந்தெந்த குழந்தை ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது, அதுதான் நான் சொன்ன ஒபிசிட்டி, ரொம்ப ஓவர் வெயிட் இருந்தாலும். இப்போ நிறைய நம்ம அடல்ட்லேயே பார்த்தோம், ஒபிஸாக இருந்தவங்களுக்கு கொரோனா தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஒபிசிட்டி, மால் நியூட்ரிஷன், எடையே இல்லை, 5 கிலோ, 5 கிலோ, 5 வயசு பாப்பா 18 கிலோ இருக்கணும், 8 கிலோ தான் இருக்குது, ஒல்லியாக இருக்குது, அந்த மாதிரி குழந்தை.
கேன்சர் நம்ம குழந்தைகளுக்கு சில லுக்கீமியா வருது, அப்புறம் கிட்னி டிசீஸ் இருக்கிறது, அப்புறம் ஹார்ட் டிசீஸ் இருக்கிறது. இது மாதிரி குழந்தைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வேணால் தாக்கம் கொஞ்சம் இருக்கலாமே தவிர்த்து அந்த குழந்தைகள் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். இப்போ நாங்களாம் அந்த மாதிரி குழந்தைகளை அனலைஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி குழந்தைகளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எப்படி வராமல் தடுக்கிறது அப்படின்றது நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதனால் பீதி வேண்டியதில்லை. அதனால் நமக்கு பல வகையில் நம்ம வந்து முன்னேற்பாடாக பண்ணிகிட்ருக்கோம். ட்ரைனிங் பார்க்கும்பொழுது இந்த அரசாங்க மருத்துவர்கள் தவிர்த்து ப்ரைவேட்டாக வேலை செய்கிற மருத்துவர்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை நம்ம கண்ட்ரியில் ஐ திங்க் தமிழகம் வந்து ஒரு முன்னோடியாக தான் செயல்பட்டுருக்கு. இந்த ட்ரைனிங் விஷயமா இருக்கட்டும், இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஷயமா இருக்கட்டும், எக்யூப்மெண்ட் விஷயமா இருக்கட்டும், இல்லை ஆக்சிஜன் விஷயமா இருக்கட்டும், வெல் ப்ரிப்பேர்டு தமிழ்நாடு. அதனால் நம்ம வந்து வி கேன் ஃபேஸ் எந்த கேஸ் வந்தாலும் தமிழகம் ஃபேஸ் பண்ண தயாராக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சார்.